இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க தேடியதான சிறுவன் ஒரு வகையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்குள்ளால இருக்கிறதான திறமையை நீங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா வெற்றியும் அதிர்ஷ்டமும் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. இலங்கையில வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க ஒரு சிறுவனை நீண்ட நாட்களாக தேடிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த சிறுவனுடைய வீடியோ வந்து வலைத்தளத்துல மிகவும் தீவிரமா பரவிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு சிறுவன் வந்து பந்து வீசுறாரு. அந்த பந்து வீசுற சாயல் வந்து வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்கையுடைய சாயலுக்கு இருக்குது. இந்த லசித் மாலிங்க என்ன பண்றான்னு சொன்னா, இந்த சிறுவனுடைய வீடியோ பார்த்ததுமே பேஸ்புக்ல ஒரு பதிவை வெளியிடுறாரு. இந்த சிறுவன் யாருன்னு தெரிஞ்சா, இந்த சிறுவன் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரிஞ்சா, இந்த சிறுவனை பற்றியதான ஏதாவது தகவல் தெரியும்னு சொன்னா நீங்க உடனடியாக என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் இந்த சிறுவனுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து அந்த வீடியோ வைரலானது பின்பு அந்த சிறுவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு லசித் மாலிங்கவுக்கும் தகவல் வழங்கப்படுது. ஈரவில பகுதியை சேர்ந்ததான 5ஆம் வகுப்பு படிக்கிறதான தினித் என்பதான மாணவன் தான் இவ்வாறு தேடப்பட்டிருக்கிறாரு. இந்த சிறுவனை பற்றிய தகவல் லசித் மாலிங்கவுக்கு தெரிவிக்கப்பட்டதுமே அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில இருந்து இலங்கைக்கு வந்ததுமே முகமுகமாக அந்த சிறுவனை சந்திச்சு அந்த சிறுவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். அந்த சிறுவனுடைய எதிர்காலத்துல நான் நிச்சயமாக பங்களிப்பு செய்வேன். அது மட்டும் இல்லாம முறையாக பயிற்றுவிக்கக்கூடியதான ஒரு கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரிடம் அனுப்பி இந்த சிறுவனுடைய எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வேன்னு சொல்லி லசித் மாலிங்க தெரிவிச்சிருக்கிறாரு. இத்தகையவாறு திறமையுடைய 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு உண்மையிலேயே ஒரு லக் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னா லசித் மாலிங்க அவருக்கு ஸ்பான்சர் பண்ண போறாரு, அவருடைய எதிர்காலத்துல அவர் முழுமையான பங்களிப்பு செய்ய போறான்னு சொல்லும் போது அது உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சிறுவராக இருந்தாலும் அந்த திறமையை மதிச்சு அந்த திறமைக்கு முன்னுரிமை கொடுத்ததான லசித் மாலிங்கவுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லோருமே சல்யூட் பண்ண வேணும். அவருடைய செயலுக்காக உண்மையிலேயே பாராட்டுகள் குவியதான் போகுது. இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க இலங்கைக்கு வந்ததுமே 5ஆம் வகுப்பு படிக்கிறதான இந்த தினித் என்பதான மாணவனை சந்திச்சு எத்தகையவாறு காரியங்களை செய்ய போறாங்கன்னு சொல்லி இப்பொழுதும் இலங்கையில் இருக்கிறதான மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தகவலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த காரியம் எப்படி தெரியுது என்பதை கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்க.